தரிசனம் ஆலய தரிசனம் ஆலய தரிசனம் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ அபிமுக்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் பட்டமங்கலம் புழுதிச்சேரி நாகப்பட்டினம் மாவட்டம். கீழ்வேளூரிலிருந்து தேவூர் வழியாக இருப்பு பாதையை கடந்து 1 கிலோமீட்டர் சென்றால் பட்டமங்கலம் என்னும் அழகிய கிராமத்தை அடையலாம். சுற்றி வயல்வெளிகளும் மரங்களும், அதன் நடுவே இருந்து இயற்கை அழகை ரசித்தவாறு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காகவே ஆலயம் கொண்டுள்ளார் ஸ்ரீ அபிமுக்தீஸ்வரர் சுவாமி. நான்கு புறமும் 4 வாயில்களை உடையது. ஊர் மக்களின் ஒத்துழைப்பால் அண்மையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற சிவாலயம். இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை அதிகமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவலில் பல்வேறு திருத்தலங்களில் அருள் புரியும் ஈசனின் பெருமைகளையும் சிறப்பையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி எனத் தொடங்கும் சிவனது திருவருட்புகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. அதில் பட்டமங்கையின் பாங்காய் இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய என்று வருகிறது. இது இந்த திருத்தலத்தை குறிப்பதாகும் என்று சொல்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தேவூர் என்பார் என்றும் தேனமர் சோபை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய பரிசம் என்றும் இடைமருது திருவாஞ்சியம் போன்ற திருத்தலங்களை பாடுகிறார் மாணிக்க வாசகர். இவை அனைத்தும் சோழ நாட்டு திருத்தலங்கள். இந்த பட்டமங்கலம் திருத்தலமும் சோழ நாட்டு திருத்தலம்தான். இருப்பினும் பட்டமங்கை என்று அழைக்கப்பட்டு பட்டமங்கலம் என விளங்கும் சிவகங்கை தலத்தை இந்த வார்த்தை குறிப்பிடுவதாக சொல்பவர்களும் உண்டு. எதுவாக இருப்பினும் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த ஈசன் இந்த பட்டமங்கலம் என்னும் திருத்தலத்திலும் ஐஸ்வர்யம் அனைத்தையும் அபிவிருத்தியையும் அஷ்டமா சித்தியையும் முக்தியையும் நல்கும் அபிமுக்தீஸ்வரராக அருள் புரிகிறார் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. பல காலங்களாக இந்த இடத்தில் இந்த ஆலயம் இருந்தது. காலப்போக்கில் சிதிலமடைந்தது. அந்த வழியாக செல்பவர்கள் யாராக இருப்பினும் அவருடைய மனதில் இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. அவன் அருளால் அவன்தாள் வணங்கிச் செல்பவர்கள் அனைவரும் இதற்கு ஏதாவது வழிகாட்டு என் சிவனே என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தனர். காலம் கனிந்தது. ஊர் மக்கள் அனைவரின் ஒத்துழைப்புடனும் ஆன்மீக அன்பர்கள் முயற்சியாலும் ஆலயம் புனரமைக்கப்பட்டு பரிகார தெய்வங்கள் அனைத்தும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு நல்ல நாளில் அண்மையில் மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்தனர். அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் இசை கலைஞர்களும் சிவனடியார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ அபிமுக்தீஸ்வர சுவாமி திருக்கோயில், பட்டமங்கலம், புழுதிச்சேரி, நாகப்பட்டினம் மாவட்டம். பெரிய ஆவுடையாரில் லிங்க திருமேனியில் காட்சியளிக்கும் அபிமுக்தீஸ்வர சுவாமி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். அழகே உருவாக காட்சியளிக்கிறார் ஆனந்தவல்லி அம்மன். மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அன்னாள் அகம்மகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னால். நடு எங்குமாய் முடிவாய் முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னிரும் வேண்டுவது வேறு ஒன்றும் இல்லையே. சர்வலோகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் ஆதி பராசக்தியின் மனது என்றென்றும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறது. அவளே ஆனந்தவல்லி. ஆனந்த வாழ்வினை அன்பருக்கு அளிக்கும் ஆனந்தவல்லி அம்பாள் சிறப்பு அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி தருகிறார். அம்பாளின் அலங்கார காட்சி நம் மனதிலும் ஆனந்தத்தை அளிக்கிறது.
ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ விநாயகரை தரிசிக்கிறோம். வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி அருட்காட்சி அளிக்கிறார். பிரகார சுற்றில் அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். சப்த கன்னியர்கள் அருள் புரிகிறார்கள். ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அஷ்டபுஜ துர்க்கையாக அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமி அருள்மிகு பைரவர், சனீஸ்வரர், சந்திர பகவான் ஆகியோரும் நவக்கிரக மண்டபமும் காட்சியளிக்கிறது. அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ அபிமுக்தீஸ்வர சுவாமி திருக்கோயில், பட்டமங்கலம், புழுதிச்சேரி, நாகப்பட்டினம் மாவட்டம். நந்தியம்பெருமானை தரிசனம் செய்கிறோம். சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக மகா சிவராத்திரி, மாத பிரதோஷம், அம்பாளுக்கு ஆடிப்பூரம், நவராத்திரி உற்சவம் ஆகியவை நடைபெறுகின்றன.
பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி, அதுபோல துர்க்கைக்கு ராககால பூஜை ஆகியவை நடைபெறுகின்றன. வீடு பேறு அடையும் நோக்கத்துடன் உலகப் பற்றினை விட்டு ஒழிந்த சிறந்த தொண்டர்கள் ஒன்று கூடி சிவநெறியை சிந்தித்தனர். நானும் அவர்களை பின்பற்றிச் சென்று அவர்கள் கூறிய அஞ்செழுத்து மந்திரத்தை பற்றினேன். அந்த நமச்சிவாய மந்திரமும் என்னை பற்றி கொண்டு பல நன்மைகளை எனக்கு புரிந்தது. வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும் ஓடினேன், ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன், நாடிற்று நமச்சிவாயவே. தேவாரப் பதிகம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு அபிமுக்தீஸ்வர சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.